வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுற. இன்று நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள், நம்மளுடைய தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு தினத்தை பத்தி கண்டிப்பா இன்னைக்கு தாங்க பேசணும். நவம்பர் 1 அதுவுமா அதிகாரப்பூர்வமா கடந்த வருடம் முதல் 2019 முதல் வந்து இந்த நாளை வந்து ஒரு அரசு விழாவாக கொண்டாடணும்னு சொல்லி நம்ம எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த நாளுக்கு பெருமை சேர்க்கும் விதமா இந்த நாளை பத்தி கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா நம்ம பேசினா சரி வாங்க பேசுவோம். முதல் விஷயம், நம்ம இந்தியாலேயே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, நாடு என்ற தனி அங்கீகாரம் பெற்று தனியா ஒரு நாட்டுக்கு ஒரு பெயர் என்ற விஷயத்துல இது ஒரு நாடுன்னா தமிழ்நாடு வேற எந்த ஒரு மாநிலத்திற்கும் வந்து நாடு என்ற ஒரு அங்கீகாரம் வந்து எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அதற்கு வந்து ஒரு தனி பெருமை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சேரும். ஏன்னா தமிழ்நாடு என்றாலே தமிழ் மக்கள் ஒரு சில விஷயங்கள் இல்லை, எந்த விஷயம் எடுத்தாலும் தனக்கான தனி ஒரு அங்காளத்தையும் தனி ஒரு அடையாளத்தையும் கொடுக்கவிருப்பது வந்து ஒரு மிகைக்கத்தக்க ஒரு விஷயமா வந்து நம்ம கண்டறியப்பட்டுகிட்டு இருக்கோம். இது போன்ற மிகைக்கத்தக்க ஒரு விஷயத்த நம்ம என்ன விஷயங்கள் மூலயமா நம்ம வந்து கண்டுகொள்ளலாம் பாத்தீங்கன்னா, 1956 நம்ம சங்கர்லிங்கர் வந்து கிட்டத்தட்ட 74 வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்து வந்து உயிர் நீத்திருக்காரு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 1967 ஆண்டு நம்மளுடைய அப்போதைய முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் வந்து வரும்பொழுது நம்ம தமிழ்நாடு, அதாவது நம்ம அப்ப இருந்த மெட்ராஸ் மாகாணத்தை வந்து தமிழ்நாடு என்ற ஒரு பெயரை வந்து சூட்டி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம பேசுறது ஒரு தமிழர்கள் தான். ஏன்னா தமிழ் வந்து இன்றளவும் வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் நான் சொல்றேன், ராஜராஜ சோழன் பேசின தமிழ், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தமிழ் ஒரே தமிழா, அன்னைக்கு நம்ம என்ன தமிழை பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம பேசிட்டு இருந்த அன்னையோட தமிழ் பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவாக கொஞ்ச நேரம் நான் இப்ப அந்த உரையாடிட்டு இருந்தேன்னா நீங்க அதெல்லாம் கேப்பீங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டீங்க. இப்ப இருக்க டெக்னாலஜி, இப்ப இருக்க இதுல கொஞ்சம் நம்ம கலவை பூர்வமான ஒரு தமிழை பேசிட்டு இருக்கோம். திருநெல்வேலிக்கு போனா ஒரு தமிழ், சென்னைக்கு போனா ஒரு தமிழ், சென்னையிலேயே நார்த் சென்னைக்கு போனா ஒரு தமிழ், ஒரு ஒரு ஏரியாவுக்கு போனா ஒரு ஒரு தமிழ் இருக்குன்றத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே போலதான் தமிழை நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம விட்டதுனாலதான் நல்லா வளர்ந்துருக்கு. பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நல்லாவே சொல்ல முடியும். சமஸ்கிருதம் வந்த ஒரு மொழி வந்து அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து பேசுறது அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோன்றக்கூடிய சொன்னதுனால்தான் பேச்சு வழக்கில் அது வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஒன்று எழுத்து வழக்குலையும் மற்ற விஷயத்துல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் என்றாலும் வந்து மாறினாலும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில அத்தியாவசியங்கள் இருக்கிறதுனால மட்டுமே நம்ம ஒரு சில விஷயத்துல மட்டுமில்ல பல விஷயத்துல நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி போயிட்டு இருக்க முடியும் என்பதை சொல்ல முடியுது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? இந்த தமிழ்நாடு தினத்துல நம்ம தமிழ் பேசணும்னா 10 விஷயம் நம்ம தமிழ் பேசணும்னு வச்சுக்கோங்களா, 10 நிமிஷம் தமிழ் பேசணும்னா அதுல ஒரு நிமிஷம் அது ஆங்கில வார்த்தையை நம்ம கலந்து தானே பேசிக்கிட்டு இருக்கோம். 1 நிமிஷம் பேசினா தவறுகள் இல்லைங்க. அந்த 1 நிமிஷத்தை 2 நிமிஷமா ஆக்காதுங்க. அந்த 1 நிமிஷத்தை செகண்ட்ஸ் குறைக்க ஆரம்பிங்க. ஒரு 50 நொடிகளா வந்து குறைக்க ஆரம்பிச்சாலே நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண முடியும் என்பதை இந்த சமயத்தின் மூலமாக உங்களிடம் நான் உங்களுக்கு தெளிவு பூர்வமா தெளிவான ஒரு நோக்கத்துல தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல சொல்றதுக்கு விருப்பப்பட்டுகிட்டு இருக்கேன். அதனாலதான் யாரா இருந்தாலும் எங்க போனாலும் தமிழ்ல உரையாட கத்துக்கோங்க. ஈவன் நான் ஒரு சில விஷயம் சொல்றேன், நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் பண்ணாம இருப்பாங்க, சில பேருக்கு அது கூட முக்கியத்துவம் தெரியாது. நான் சொல்றேன், கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணுங்க. நம்மளோட கையெழுத்து பாத்தீங்களா, சைன் பண்றோம் பாத்தீங்களா, அதை வந்து தமிழ்ல சைன் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வேற லெவலில் சொல்லுவேன். ஈவன் நான் கூட சைன் தமிழில் பண்ணுறதில்ல, ஏன்னா நான் நிறைய இடத்துல சைன் பண்ணிட்டேன். பட் அதனால இப்போ எனக்கு தமிழில் மாத்துறது ஒரு விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக இன்னுமேல்ட்டு நான் பண்ணணும்னா எல்லாருமே வந்து யாராக இருந்தாலும் தமிழில் சைன் பண்ண ஆரம்பிங்க. அதற்கு நமக்கே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை. வேற எங்க போனாலும் இது என்ன மொழி என்று கேட்கறதுக்கு கூடிய அத்தியாவசியம் நம்மளுடைய மொழி நம்மக்கிட்ட இருக்கிறதுன்றத மிக தெளிவாக காமிக்கிறது. நம்மளோட கையெழுத்து மட்டும்தான் நல்லா தெளிவாக காமிச்சு கொடுக்கும். நீங்க மற்ற எந்த விஷயத்த பண்ணாலும், நீங்க ஜென்ரலாக நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ்ல சைன் போட்டு போயிட்டு இருக்கோம், பட் அது இன்டர்நேஷனல் லாங்குவேஜா இருக்கிறதுனால அது ஒரு விஷயமா நம்மளுக்கு தெரியறதுல. எனிவே, யாரா இருந்தாலும் நம்மளோட கையெழுத்தை தமிழ்ல போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் போடுறவங்க எல்லாமே தமிழ்ல போடுறதுக்கு மிகவும் ஒரு முன்னுதாரணமா இருந்துக்கோங்க என்பதை இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இன்றைய தமிழ்நாடு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு என்னோட இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.